ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஆல்ரெடி வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் என்ன காமிச்சிருப்பேன் அப்படின்னா, டெல்ஃப்ட் அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து நெதர்லாண்ட்ஸில் வந்து காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரொம்ப டீப்பாக இல்லாமல் மேலோட்டமாக காமிச்சிருப்பேங்க. இப்போ இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூட்டமீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற சென்ட்ரம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் சென்ட்ரம்னா என்ன. சென்ட்ரம்னா நம்ம ஊரில் இந்த சந்தக்கடை மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் மால், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஷாப்பிங்ஸ், அது என் தெருவீதி, இந்த டி நகரில் ரெண்டு பக்கம் கடையாக இருக்கும்ல, அந்த தெருவில் நடந்து போகும்ல, ஸோ அதை தான் வந்து சென்ட்ரம்னு இங்கே சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருந்திருக்கும். ஸோ தெரியாதவங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெதர்லாண்ட்ஸ் வந்து மால் வந்து மேக்ஸிமம் கிடையாது, சென்ட்ரம்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சென்டருக்கு தான் வந்து போகிறோம். ஸோ போகிற வழியில் இந்த நெதர்லாண்ட்ஸோட ஒன் ஆஃப் த லோகோன்னு நான் வந்து ஃபஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இந்த வின் மேல் பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். இந்த விண்மில் பில்ட் பண்ண இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே போட்டிருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இதில் இருக்கு பாருங்க, 1897 இருக்குதுங்க இது. சுப்ளாவே வந்து டச்சில் இருக்கு. இதோ எவ்வளோ பழைய காலத்து பில்டிங் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் வந்து கரண்ட் கம்பெனி நினச்சிக்காதீங்க, இது ஃபுல்லாகவே வந்து ட்ரீஸு, ஃபுல்லாகவே இப்படி அழகாக கட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறக்கு. ஓகே, நாம இப்போ இந்த வழியாக தான் வந்து போகும். அதான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நாம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறையா பேர் வந்து நான் நெதர்லாண்ட்ஸில் நான் வீடியோ போட்டாலே என்னோட ஃபேஸை பார்க்குறத விட நீங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸோட நேச்சுரல், இதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கே வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இங்கே பார்த்தீங்களா எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸும் நெதர்லாண்ட்ஸில் இந்த ஸ்ட்ரீட்டில் எப்படி இருக்குது, இங்கே வீடெல்லாம் எப்படி இருக்குது, இங்கே கிளைமேட் எப்படி இருக்குது, இங்கே பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக போயிட்டு அங்கேருந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு பிளேஸ் இருக்கும், அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா சென்ட்ரம் ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்குங்க, அதுவும் நைட் டைமில் இந்த வழியாக நான் போயிருக்கேன், அட்டகாசமாக இருக்கும். ஸோ நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியணும்னு நினைக்கிறேன். நெதர்லாண்ட்ஸ் வந்து நைட் லைஃப் தான் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். சென்ட்ரம் இது வந்து ஓல்டு சென்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இந்த ஜூட்டமீரில் வந்து நம்ம ஊரில் இப்படி திருப்பூர் புதிய புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இங்கே வந்து ஜூட்டமீரில் வந்து ஓல்டு சென்ட்ரம், அதுக்கப்புறம் நியூ சென்ட்ரம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓல்டு சென்ட்ரம், இங்கேயும் வந்து அப்போ கடைகள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஸோ இங்கேயும் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. போக போக ரொம்ப குளிர் அதிகமாகிடுச்சுங்க இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து ஷாப்ஸ் தான் இருக்குது. ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த ஸ்ட்ரீட்டு ஸ்டார்டிங்லேருந்து வந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எண்டாக போகுது, இருந்து மடி ரைட் எடுத்து மடி லெஃப்ட் எடுத்து மடி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா புது சென்ட்ரம் வந்துடும். ஸோ அங்கே பாருங்கள், இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதும் ரொம்பவே வந்து கூட்டமாக இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ ரொம்பவே வந்து கூலிங் ஆகிடுச்சு, பேசக்கூட முடியல, மூக்கிலெல்லாம் தண்ணி தனியாக போகுது. அங்கே ஒரு பெரிய பில்டிங் தெரியுது அவங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து சென்ட்ரம், அங்கே தான் வந்து இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இங்கே நடந்து. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு, எல்லாம் ஏ டு இசட் எல்லாமே வந்து இருக்கும். நம்ம ஊரில் எப்படிங்க, இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு கடை வீதி எல்லாம் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும், அதேமாரி தான் இப்போ சென்னையில் எப்படி கடை வீதி எல்லாம் என்ன இருக்கும், அதேமாரி தான் என்ன கொஞ்சம் நிறையா இருக்குன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில், என்னோடய ஒரு ஃபோட்டோ, அது அந்த பிரிட்ஜில் இருந்து எடுத்தது தான், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மரமெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த விண்டர் சீசனில் இப்படி தாங்க இருக்கும், இல தலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் மொட்டையாக நின்றுட்டு இருக்கு. ஆனால் பார்க்குறக்கு இது ஒரு அழகாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் வந்தேன், இந்த இடத்துல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க, அது ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா அதை காணோம், இங்கே பார்த்தீங்களா இந்த சிட்டியை பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கு வந்து ஃபுல்லாக இடம் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. நீங்கள் போயிட்டு அங்கேயே வந்து சைக்கிள் நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டு போயிடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நெதர்லாண்ட்ஸில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுல வந்து அதிகமானது ஒன்று, வேர்ல்டுலேயே அதிகமாக சைக்கிள் யூஸ் பண்ணுற ஒரு சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி நெதர்லாண்ட்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பக்கம் சைக்கிளுக்கு, நீங்கள் எங்கே போனாலும் சரி, இந்த இடம் கிடையாதுங்க, நீங்கள் எந்த இடம் போனாலும் சரி சைக்கிளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு மால்குள்ளே போனாலும் சரி, ஒவ்வொரு ஒரு பப்ளிக் பிளேஸில் போனாலும் சரி, இதுமாதிரி சைக்கிள் நிப்பாட்டுக்கு வந்து பிளேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து இங்கே நிப்பாட்டிட்டு போயிடலாம். ஸோ நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைக்கிளில் எங்கே வேணால் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ சைக்கிளுக்கு நீங்கள் எங்கே போனாலுமே அதோட சைக்கிள் பார்த்து வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சேஃப்டி தான்.
ஸோ சூப்பராக போயிட்டு சூப்பராக வரலாம். என்ன மழை வராமல் இருந்தால் சரி பெஸ்ட்டு. அதேமாரி வின்டருக்கு நீங்கள் எல்லாம் ஜாக்கெட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். சென்ட்ரம் இதுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறோம். இந்த சென்ட்ரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூடமீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெரிய சிட்டி தான். ஓகேவா, சென்ட்ரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு டெல்ப் சிட்டி அண்ட் டென்காங் சிட்டி எல்லாமே வந்து காமிச்சிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் இதை வந்து ஒரு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே குறையாட்ட குறையாட்ட நிற்க தெரியுது உங்களுக்கு. ஸோ அது ஃபுல்லாகவே ஈவினிங் இந்த ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது கீழே எல்லாமே ட்ரிங்க்ஸ் தான், பார் மாரி. நம்ம இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் உள்ளே வந்து ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இதில் வரும்போது இப்படி வந்துடலாம். ஸோ போகும்போது இதில் வந்து உள்ளே போயிடலாம். வந்து இருக்கும் இந்த சைடு ஷாப்பாக இருக்கும், அந்த சைடும் ஷாப்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் மேலெல்லாம் ஏறி டயர்டாக தேவையே இல்லை. ஓகேவா, இதோ இங்கே ஒரு கார் நின்றுக்கு பாருங்கள். இது என்ன காருன்னு தெரில. இந்த பக்கம் போனாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே வரைக்கும் லாஸ்ட்டில் போகும், ஷாப்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போகலாம். நான் வரும்போது அந்த வழியாக வரலாம் அப்படின்னு சொன்னல, அது இந்த பக்கம் வழி தான். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இதில் தான் வந்து போக போகிறோம். ஸோ இந்த லைனில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் தெரியுது உங்களுக்கு பார்த்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மெட்டி இருக்கும். இங்கே எப்படி பேச வைக்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு அப்படி பேச வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். நான் அந்த மாலேருந்து கீழே வந்தேன்னு சொன்னல, அந்த கீழே வந்த இடத்துல இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த ஜிம்னாஸ்டிக், இதுக்கப்புறம் இந்த தலைகளை குதிக்கிறது, இந்த குரங்கு சேட்டை இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதையும் வந்து நான் வீடியோ எடுக்கிட்டேன் அப்படின்னு வந்து கேட்டேன். சரி அவங்களை வந்து நீங்கள் வீடியோ எடுத்துங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஹாய் ப்ரோ, ஹாய், யுவர் நேம்? Troy. ஓகே, லுக் ஐ ஹேவ் அ ஃப்ளையர் ஃபார் யூ. We have all the information you need of procuring on this website. Oh, this is class? Yes. Okay. If you want. ஓகே ஓகே. அவர் வந்து நம்மளுக்கு பண்ணி காமிக்கிற அப்படின்னு சொன்னார். வாவ், சூப்பர். திஸ் இஸ் ஃப்ரண்ட்ஃப்ளிப் ரைட்? சைட்ஃப்ளிப். சைட்ஃப்ளிப், எஸ். ஓகே. ஓ ஓகே, திஸ் ஆல்சோ சைட்ஃப்ளிப்? எஸ். ஓகே, எஸ். ஓ சூப்பர் சூப்பர். ஆ, பேக் ஃப்ளிப். வாவ் சூப்பர், வாவ் நைஸ், சூப்பராக பண்ணுறாங்களே. எனக்கு இது மாதிரிலாம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் வந்து பண்ண முடியல. ஓ நல்லா, அது குரங்கு சட்டை இல்லைங்க, அது ஒரு அது ஒரு கிளாஸ் தான் போல. அவனு கிட்ட போயிட்டு நான் இது மாதிரி எல்லாம் என்ன சொல்றது யூடியூப்ல போடுற அப்படின்னு சொல்றது, இனிமேல் ஒரு பாட் எடுத்துட்டு வந்துட்டாங்க நீங்க பாத்தீங்களே. ஸோ அது வந்து அவங்க கிளாஸா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனலா. நம்ம தான் அவசரப்பட்டுருங்க. சரி கைஸ், ஓகேவா. இப்போ வந்து நான் அங்கேருந்து மேலே ஏறிட்டேன். ஸோ இப்போ நம்ம வேறு பிளேஸுக்கு தான் வந்து போக போகிறோம். அந்த பிளேஸ் வந்து வந்தாச்சு. அந்த ஒரு குளம் குட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னல. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டு இது மாதிரி வெட்டிங் ஷூட்டெல்லாம் வந்து எடுப்பாங்க. சென்ட்ரம்குள்ளே ஒரு மீடியா மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடைக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் ரிலேட்டட் ஐட்டம் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக வந்து மழை வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வெளியே நடந்து போயிட்டுருக்கேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. பாருங்கள், இந்த லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. இதோட பிக்சர் வந்து என்கிட்ட இருக்குது, இந்த வீடோடது. இது பார்த்தவங்களுக்கு வந்து நேரம் இல்லை, சரிவாக இருக்குது இப்படி. ஸோ பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து அதேமாதிரி அந்த பக்கம் அங்கே வரைக்கும் இருக்குது. அதேமாதிரி சென்ட்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராம் போகிற பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் வியூ. ஃபுல்லாக பனி வந்து அதிகமாக பேஞ்சிட்ருக்குதுங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பிளேஸ்லேருந்து வந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கிறோம்னா நம்மளோட ரூமுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ நாளைக்கு நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பீச் போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. அது போக இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க் பக்கத்தில் தான் நம்ம வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்திருக்கிறோம். ஆனால் வந்து அந்த பார்க்கு இதுதான் அந்த பார்க் அப்படின்னு தெரில. நான் வந்து இன்னும் பிளேஸ் வந்து இங்கே விசிட் பண்ணலாமா, விசிட் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அங்கே நிறையா பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். அதே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இனிமேல் அப்படியே சைக்கிளில் போயிட்டு உங்களுக்கு வந்து போர் அடித்து எதுவும் போடாமல் அந்தந்த ஸ்பாட்டுக்கே வந்து போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது, ஸோ எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எங்கே இருக்கோம்னா நெதர்லாண்ட்ஸில் வந்து இருக்கோம். ஸோ நெதர்லாண்ட்ஸ் பிளாக் வந்து ஓனர் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள்.